தமிழகத்தில் தற்போது சென்னை, கோவை, திருச்சி, சேலம், மதுரை, நெல்லை ஆகிய 6 மாவட்டங்களில்தான் மத்திய அரசின் கலால் மற்றும் சேவை வரி ஆணையகம் இயங்கி வருகிறது. இதில் நெல்லை ஆணையத்தில் கடந்த 2016-2017 ₹1,700 கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டி தமிழகத்தில் டாப் 3 பட்டியலில் இடம்பிடித்துள்ளது. இந்நிலையில் வரும் ஜூலை 1 முதல் சரக்கு மற்றும் சேவை வரி GST அமலுக்கு வரவுள்ள நிலையில் நெல்லையில் இயங்கி வரும் மத்திய கலால் மற்றும் சேவை வரி ஆணையகத்தை மூட மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. எனவே மத்திய அரசின் இந்த போக்கை கண்டித்து நெல்லை மத்திய கலால் மற்றும் சேவை வரி அலுவலகம் முன்பு நெல்லை மத்திய கலால் மற்றும் சேவை வரி அலுவலக அதிகாரிகள், ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி கமிஷன் வந்து 2002 மதுரையிலிருந்து பிரிஞ்சு உதயமானது. 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பியும் அதை வந்து அந்தஸ்தை வந்து குறைக்கிறதுக்கு கோயம்புத்தூர் இருக்கிற மேல் அலுவலகம் வந்து முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதன்படி திருநெல்வேலியோட அந்தஸ்தை வந்து சப்கமிஷனேட்டாக இப்போ வந்து GST ஏராளம் வந்து குறைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இதை எதிர்த்து நாங்கள் வந்து லஞ்ச் அவர் டெமான்ஸ்ட்ரேஷன், எங்களுக்கு வந்து தனி கமிஷனேட் வேண்டும், திருநெல்வேலி கமிஷனேட் கண்டிப்பாக வேண்டும், தூத்துக்குடி ஏர்போர்ட்டு மற்றும் வரி வசூல் நிலையில் வந்து நம்மளோட திருநெல்வேலி கமிஷனேட் வந்து இந்த மண்டலத்தில், கோவை மண்டலத்தில் வந்து கோயம்புத்தூர் திருச்சிக்கு அடுத்தது நம்ம தான் 3வது இடத்துல இருக்கிறோம். அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு திருநெல்வேலி அந்தஸ்தை குறைப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். என்னோடய பேர் வந்து பாபு, சென்ட்ரல் எக்ஸைஸ் சூப்பர்டென்டென்ட்.